ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யார் சூஸ் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வித்தியாசமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க, ஆமாங்க, டேட்ஸ் இட்லி செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம், சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம டேட்ஸ் இட்லி வந்து செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் வந்து ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழங்களை விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் தேவைப்படும். பால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிச்சம்பழங்களை நம்ம இந்த பாலில் தான் வேக வைக்க போகிறோம், அதுக்கு தான் இந்த பால். அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அது வந்து ஆப்ஷனல் தான், அது உங்கள் விருப்பம். அப்புறம் லேசாக நெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தட்டில் தடவருக்காக தான் நெய் எடுத்திருக்கோம். இவ்வளோதான் இந்த டேட்ஸ் இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த பேரிச்சம்பழங்களை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழங்கள் வந்து மூழ்கிற அளவுக்கு பால் அதில் சேர்த்திட்டு இந்த பேரிச்சம்பழங்கள் வந்து இந்த பால்லையே வந்து நல்லா வேகணுங்க. அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து மங்கையர் மலர் அப்படிங்கிற ஒரு மாத இதழில் வந்து ஆவியில் தயாரிக்கும் உணவுகள் அப்படிங்கிற ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் இந்த ரெசிபியை வந்து இது பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த ரெசிபி செய்ததுக்காக எனக்கு வந்து பரிசு கிடச்சிருந்ததுங்க. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இனிப்புங்கிறதுனால குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக வத்திடுச்சுங்க. வத்தி இந்த பேரிச்சம்பழங்கள் வந்து அதோட நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த பாலோட இதை ஃபுல்லாக வத்தி ட்ரை ஆன ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து பாலில் வேக வச்சு ஆறுன அந்த பேரிச்சம்பழங்களை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அதை வந்து நம்ம நம்மளுடைய இட்லி மாவில் வந்து கலந்துக்க போகிறோம். நல்லா இந்த மாவில் இந்த பேரிச்சம்பழம் வந்து மிக்ஸ் ஆகணுங்க. பொதுவாக இட்லி மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு தேவைன்னு நினைச்சிங்கன்னா லேசாக தண்ணி வேணால் கலந்துக்குங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம வந்து இதை இட்லியாக செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து இட்லி பானையை வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. தண்ணி போட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த இட்லி செய்ய போகிற இந்த தட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லேசாக நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணால் போதுங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒரு தட்டிலையும் அந்த ஒரு ஒரு குழியிலையும் வந்து இந்த மாதிரி முந்திரி பருப்பை வந்து ஒன்று ஒன்று வச்சிட போகிறேங்க.
வெச்சிட்டு அதோட சுத்தியும் வந்து ஒரு அஞ்சாறு திராட்சைகளை வந்து இப்படி வச்சு பொதுவாக பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடாத குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து இந்த இட்லி வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி கொதிக்கட்டும், கொதிச்ச உடனே நம்ம இந்த இட்லிகளை ரெடி பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து கொதிக்க தொடங்கிடுச்சுங்க, நான் வந்து இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாவு எடுத்து இட்லியா ஊத்த போறோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க, இட்லி ரெடி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்விங் டிஷ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய சத்தான டேட்ஸ் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நான் வந்து எடுத்த மாவுக்கு 75 கிராம் அளவுக்கு தான் பேரிச்சம்பழம் சேர்த்துனங்க. நீங்க வந்து நல்ல ஸ்வீட் குழந்தைகள் விரும்புற மாதிரி இருந்ததுன்னா 100 to 125 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழங்களை சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டாவே இருக்கும். இது வந்து டேஸ்ட் வைஸ் மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு சத்தான ஒரு டிஃபனாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.